ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நல்லா ஸ்கூல்ஸில் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒரு ஹாப்பியான இதில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து இந்த குரூப் சேரலாமா, அந்த குரூப் சேரலாமா, எந்த ஸ்கூல் சேரலாம், எந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்றாங்க, எல்லோரும் எங்கே சேர்றாங்க, நமக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு நல்லா எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு சேர்ந்துருப்பீங்க. எல்லோரும் வந்து ஸ்கூல்ஸும் போயிருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில மாணவர்கள் நாளைக்கு போகலாம் இல்லை திங்கக்கிழமிலேருந்து போகலாம் அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இருந்தாலும் எல்லாரும் வந்து ஆல்ரைட்டாக முடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருப்பாங்க சம்திங். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ரீவேலுவேஷன் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில மார்க்லாம் வராமல் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ரீவேலுவேஷன் பண்ண ப்ரோ, எந்த மார்க் வந்து ஒரு சில மார்க்லாம் வந்து வரல ப்ரோ, கம்மியாக போட்டிருக்காங்க, நான் அதிகமாக எழுதியிருந்தேன், ஒரு சில இதெல்லாம் நான் கரெக்டாக எதுனா ஏன் மார்க் வரல அப்படி இப்படி நிறைய கேட்டிருந்தாங்க. அவங்களாம் ஒரு முக்கியமான அப்டேட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ரீவேலுவேஷன்ன்றது கண்டிப்பாக இருக்குது. அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குது. பப்ளிக் எழுதுகிற ஒவ்வொரு மாணவருக்கும் ரீவேலுவேஷன் பண்ணுற தகுதி எல்லாருக்குமே இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் நெட் சென்டர்லேயோ இல்லை உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் வச்சிருப்பாங்க. இல்லை உங்கள் ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒருத்தர் வந்து நியமிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் போய் அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா சம்திங் இதுமாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், இதுக்கு வந்து தனியாக நீங்கள் காசு கட்டணும். அது காசு கட்டி முடித்த பிறகு இது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி பண்ணி இதை ஃபில் பண்ணி கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெயிலோ ஏதோ ஒரு சம்திங் வரும். அதை பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு வந்து அந்த உங்கள் பேப்பரை வந்து நீங்கள் ஸ்கூல்ஸ் போய் வந்து அந்த பே பண்ணி அமிச்சிங்கன்னா அந்த இது ஒரு இதுமாரி கடிதம் மாரி அமிச்சுன்னா அதை ரீவேலுவேஷன் பண்ணி அமிச்சிருவாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட்னா, ரீவேலுவேஷன் பண்ணி அமிச்சிட்டு இருக்கிறப்பறம் திருப்பியும் அதில் ஏதாவது ஃபெயிலோ இல்லை சம்திங் மார்க் அதுலேயும் கம்மியாக வந்துச்சிங்கன்னா பட் அதில் கன்ஃபார்மாக பார்த்துட்டு ஏ டு சுட் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. அதுலேயும் ஃபெயிலுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ரீ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான அட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு சட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கான இது முடிவை வந்து வெளியிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான அதிகாரப்பூர்வ முடிவுகள் வெளியாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நீங்கள் வீடியோ பார்க்க முடியும்.